ஏ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபிஷ் ரூம் டூர் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய பிளான்ஸ் இல்லை, இது எல்லாமே மொட்டை மாடியில் இருக்கும். இப்போ மொட்டை மாடியில் ஒரு ஒர்க் போகிறனால இப்போ எல்லாத்தையும் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம். இதில் நம்மளது ரெண்டு பாண்ட் இருக்குது, இதில் வந்து நம்ம கப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் இம்போர்ட்டட் கப்பீஸ், டம்போயர், டோபாஸ், அப்புறம் மெட்டல் பிளாக், இது எல்லாமே இருக்குது. மெட்டல் பிளாக்கோட குட்டி பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டி இருக்குது. ஃபிஷ்ஷஸை வந்து இது சாப்பிடலை பெருசு, ஸோ அதனால் எப்படி விட்டு வச்சுட்டேன். சில கப்பீஸ்லாம் சாப்பிட்ருவோம், பட் இது சாப்பிடாதனால அப்படி விட்டுட்டேன். இதில் நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால நம்மளோட டக்வீட் பிளான்ஸும் எதுவுமே வேஸ்ட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. இதுதான் இந்த செட்டப்பு. அண்ட் தென் இங்கே வந்தீங்கன்னா நம்மளோட கோய், நிறைய கோய் நம்மக்கிட்ட இருக்குது. ஜாப்பனீஸ் கோய் இருக்குது, கபூட்டோ இருக்குது, எல்லாமே செம்ம பசியில் இருக்குது. எல்லாமே செம்ம கண்டிஷனில், செம்ம ஹெல்த்தியாக இருக்குது. இதில் என்கிட்ட ஒரு 3 இயர்ஸால் வளர்த்துட்ருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஹாபி ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது அந்த கோய் தான். அது அங்கே பெருசாக அது செம்ம சைஸில் இருக்கும். நான் உங்களுக்கு கார்ட்ஸில் கொடுக்குறேன் கோய் ஃபிஷஸ்லாம். நான் கையில் தனியாக பிடிச்சி நம்மக்கிட்ட இருக்க கோயிலாக காட்டுவேன். சைஸில் ஒன்று நிறைய செம்ம பெருசாக இருக்கும். அண்ட் இதுக்கு நம்மளே டிஐஒய் ஃபில்ட்ரேஷன் ஒன்று செட் பண்ணியிருக்கோம், பைப் போட்டு. அண்ட் இது இந்த எக்கோசிஸ்டம் நல்லாயிருக்கு பார்க்க, பட் இது ரொம்ப நாளைக்கு இருக்காது. நம்ம ரோசஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் இதில் வந்து குளத்து மீன் கொஞ்சம் இருக்குது. இது வந்து டக் வீச் நம்ம தனியாக போட்டு வளர்க்குறோம். இது உள்ளே பார்த்தோன்னா குட்டி குட்டியாக ஏரி மீன் இருக்கும். இப்போது அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். வெளியில் அவ்வளோதான். உள்ளே போனதும் உள்ளே வந்ததும் இங்கே ஃபர்ஸ்ட் நம்மளோட 3 ஃபீட் டேங்க். இது இதில் நம்ம என்ன வச்சுருக்கோன்னா அரவானா, வித் சில்வர் அரவானா. நம்மக்கிட்ட இருக்கிறது இது வந்து ஒரு 7 மந்த்ஸ் ஆகுது, 1 ஃபீட் வளர்ந்துட்டோம். நம்ம இதுக்கு கன்ஃபார்ம் வந்து பாண்ட் செட்டப் ஒன்று கொடுக்கணும். நம்ம 5 ஃபீட் 6 ஃபீட் டேங்க் வைக்கலாமா இல்லை சிமெண்ட் பாண்ட் ரெடி பண்ணலாமான்ட்டு ஒரு யோசனையில் இருக்கும். அண்ட் இந்த தொட்டியில் ஃபர்ஸ்ட் அரவானா பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட 3 ஷார்க் இருக்குது. ஷார்க்னால் இது கேட்ஃபிஷ்னு சொல்லலாம், ஷார்க்னு சொல்லலாம், ரியல் ஷார்க்ஸ் கிடையாது. இது வந்து ஆல்பைனோ ஷார்க், இது டைகர் ஷார்க். இதெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸாக என்கிட்ட இருக்குது. 2 இயர்ஸாக வாங்கி வளர்த்துட்டோம். இந்த சைஸ் வந்தப்புறம் அரவானா போட்டோம், அரவானாத்தை உள்ளுண்டு போட்டோம். இப்போ இவ்வளோ பெருசாகிடுச்சு. இதில் 3 ஷார்க் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு அரவானா இருக்குது, இந்த தொட்டியில் அவ்வளோதான் இருக்குது. அண்ட் ஒரு டேங்க் கிளீனர் குட்டியாக பிளக்கோ டேங்க் கிளீனர்னு சொல்கிறோம். அதுக்குன்னு இது டேங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுமான்னு கேட்காதுங்க. டேங்கில் க்ளீன் பண்ணாத, பட் ஆல்கி வந்து என் கிளாஸில் விட்டுருந்தால் சாப்பிட்றோம். இதுக்கும் நம்ம டிஐஒய் ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுறோம், நம்மளே பண்ணது தான். அவுட் புட் நல்லா தான் இருக்குது. இந்த பாருங்கள், வாட்டர் ஃப்ளோ நல்லா தான் இருக்குது. இந்த மரம்லாம் பாருங்கள், சில்வர் மரம்லாம் செமையாக இருக்குது. இதுக்கு ஒரு ஹோல்ஸ் மட்டும் அங்கே இருக்குது, இது ஏன் தெரில. இப்போ சின்ன வயசுலேருந்து இருக்கேன்னா இப்போ செம்மையாக நல்லா விளந்துட்டு பார்க்க செம்மையாக இருக்குது. இந்த டேங்குக்கு நம்ம வந்து கிராவல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு இது வந்து பவர் ஹார்க்கு 2000 லிட்டர்ஸ் தண்ணி மேலே தள்ளும் அந்த மோட்டர், அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் இல்லை. இதுதான் நம்ம 3 ஃபீட் டேங்க். இதுக்கு நம்ம சிக்கன், சிக்கன் ஹார்ட், சிக்கன் லிவர், அப்புறம் மீல் வார்ம்ஸ் இதான் ஃபிட் பண்ணுவோம். நம்மளுக்கு இது ப்ரோரிச் பெலட்ஸ் தான் ஃபிட் பண்ணுவோம் மிச்சத்துக்கெலாம், அவ்வளோதான் இந்த டேங்க். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கோல்ஃபிஷ் டேங்க். இந்த கோல்ஃபிஷ் டேங்க்ல ஆக்சுவலாக நம்ம வந்து காமன் கோல்ஃபிஷ் தான் நிறையா இருக்கும், பட் அண்டு லோ குவாலிட்டி கோல்ஃபிஷ் நம்மக்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதோடது இந்த ரெட் கேப் செம்மையாக இருக்கும். இது வந்து செம்ம டிசீஸ்டாக வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் அந்த வீடியோவும் கார்ட்ஸில் கொடுக்குறேன். அதை நான் க்யூர் பண்ணி இவ்வளோ வச்சு இவ்வளோ அழகாக மாற்றியாச்சு. இப்போ தான் அதோட அழகே தெரியுது. அந்த டெலஸ்கோப் பாருங்கள், பட்டர்ஃப்ளை டெய்லோட செம்மையாக இருக்குது. நம்ம கோல்ஃபிஷ் எல்லாத்துக்கும் டெய்ல் சூப்பராக இருக்கும், ஏன்னா ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்குது. என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, நம்ம இது மூடாமல் வச்சுருந்தனால ஒரு வாட்டி எலி வந்து இந்த கோல்ஃபிஷில் ஒரு 3 கோல்ஃபிஷ் அந்த கண்ணை பிடுங்கிருச்சு. நம்ம எப்போ க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போத்துலேருந்து எல்லாமே பார்க்க செம்ம ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது, எல்லாமே செம்ம பசியில் இருக்குது பாருங்களா. டெலஸ்கோப் இதில் செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த டெலஸ்கோப்போட டெய்ல் பிடிக்கும். எல்லா கோல்ஃபிஷும் செம்ம ஆக்டிவாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து நம்மளது 2 ஃபீட் டேங்க். இது இதுக்கு நம்ம கிராவல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம பவர் ஹெட் வந்து இது கொடுத்துருக்கோம், இன்டர்னல் ஃபில்டர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம்.
அவ்வளோதான் இந்த டேங்க். அண்ட் நம்ம தென் இங்கே வரும், இதுதான் நம்மளோட மெயின் ஏரியா. இங்கே தான் எல்லாமே இருக்குது மோஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட பிடிச்ச கோல் ஃபிஷஸ்லாம் இதில் இருக்கும். இதில் ஒரு ரெண்டு ஒரண்டா, ஆக்சுவலாக மூணு ஒரண்டா, இது உங்களுக்கு தெரியும். இன்ஜூர்டாகி போய் ஃபில்டர்லாம் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி அடிபட்டிருந்ததை நம்ம சரி பண்ணி இப்போ வச்சுருக்கோம். இதோட டெய்லும் பட்டர்ஃப்ளை டெய்ல் சூப்பராக இருக்கும். அண்டு இது ட்ரை கலர் ஒரண்டா, இப்போ டபுள் கலர் ஆகிடுச்சு. இது ஃபுல் பிளாக்கும் இருந்தது, பிளாக் கோல்டு ஒயிட்டாக இருந்தது, இப்போ வந்து ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்குது. இது செம்ம பெருசு. இது ஃபீமேல், எவ்வளோட்டி எக்ஸ் கூட லே பண்ணியிருக்கு. பட் ஃபர்டைல் பண்ணுறது நம்மக்கிட்ட ஒரு நல்ல மேல் இல்லை. அண்ட் இது வந்து பிளாக் வரண்டா, செம்மையாக இருக்கும். எனக்கு இது ஃபேவரட். இதோட ஷேப், சைஸ் அண்ட் டெய்ல் எல்லாமே. அண்ட் ரெண்டு ரூக்கின் குட்டியூண்டு வாங்கிட்டு வந்து விட்டு வந்த ரூக்கினை நம்ம இப்போ செம்மையாக ஆகிட்டு செம்மட்டியாக இருக்குது. இப்போ எல்லாமே ஃபுட்டுக்கு தான் வாங்கிட்டு இருக்குது, எல்லாமே பசியில் இருக்குது பாருங்க, எல்லாமே செம்ம பசியில் இருக்குது. அண்ட் இந்த டேங்க் இப்போ பார்த்துட்டு அப்படி இங்கே வரலாம். இதை வந்து க்ளீன் பண்ணணும், இன்னும் பண்ணல. இதில் ஒரு ஏஞ்சல் வச்சுருக்கோம். அண்டு நம்மளோட பைச்சர் அல்பைனோ செனகல், அதுக்கு ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் வச்சுருக்கோம். அது ஒளிஞ்சிட்ருக்கு இப்போது. இந்த மாலி ஆக்சலாக நான் அதுக்கு ஃபீடிங் போட்டது. இது ஃபீடிங் எடுத்துக்காமல், இது வந்து சரியான சோம்பேறி. இப்போ நீங்கள் ஃபுட்டு போட்டிங்கன்னா கீழே இருந்தால் தான் இது எடுத்து சாப்பிடும், அது போய் ஹண்ட்டு பண்ணி சாப்பிட மாட்டுது. இப்போ சிக்கன்லாம் போட்டோன்னா அது போய் சாப்பிட்டுருது, பட் இந்த மாலியை அது சாப்பிடல. ஸோ இப்போ மாலிக்கும் நம்ம சோறு போட வேண்டியதாக இருக்குது. இந்த பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது நம்மக்கிட்ட இருக்க ஏஞ்சல் ஒன்று, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நம்ம இதில் மொத்தமாக வந்து நாலு வச்சுருந்தோம், அதில் மூணு சேர்த்துருச்சு, ஒன்று தான் இருக்குது இப்போதைக்கு. நம்ம ஆள் வராரு. எனக்கு இது வாங்கும்போது அவ்வளோ இஷ்டம் இல்லை, பட் வாங்கிட்ட அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே தான் இருக்கும், ஃபுட்டு போடுறோம்னு நினச்சிருந்தது போல். ஃபுட்டு இப்படி தான் நம்ம போடும்போது இப்படி தட்டுவோமா, வெளில வந்துடும். வெளில வந்ததும் சாப்பிட்டுட்டு திருப்பி உள்ள போயிடும். அதை எடுத்துகிட்டு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீன். அண்ட் அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா நம்மளோட பீட்டா ஃபிஷ் வால் இருக்கு. எல்லாமே ஃபுல் மூன் கலெக்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. இது வந்து ப்ளூ வித் ஒயிட், இது ஃபுல் ஒயிட்டு. அண்ட் இப்போ அவர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நான் உள்ளே இருக்காரு. இதுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கோம் ஃபுல் ப்ளூ. அண்ட் இது வந்து என்ன கலர் சொல்கிறதுனே தெரில, மெரூன், பிளாக், ஒயிட் எல்லாமே இருக்குது. ப்ளூ கூட இத்தனை வெரைட்டியில் இருக்கும். இது இது நாலு வந்து நம்ம பீட்டா ஃபிஷ் வால் செட்டப். அண்ட் தென் இது நம்ம பேரட் ஃபிஷ் டேங்க். நீங்கள் எங்கடா ஃபிஷ்ன்னு கேட்கலாம். இந்த ஒரு அது ஹைடிங் ஸ்பேஸ் இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கோன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு. இதுதான் நம்ம பேரட் ஃபிஷ். நான் இதுக்கும் கார்ட்ஸ் கொடுக்குறேன், இந்த டேங்க் நம்ம எப்படி செட் பண்ணுவோன்ட்டு. உள்ளே ஓடிடுச்சு. அண்ட் அப்புறம் நம்ம அங்கே வந்தோன்னா நம்மளோட கப்பீஸ் இதெல்லாம் இம்போர்ட்டோடும் இருக்குது, நார்மலும் இருக்குது, எல்லாமே மிக்சடு கப்பீஸ். இது எல்லாமே எங்கள் என் ஃபேவரெட். க்ரீன் கலர் டம்பர் தான் இதில் நம்ம ஃபேவரட். ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் அது. இப்போ நம்ம அது எங்கே தேடுறதுன்னு தெரியல, எங்கேயாவது ஒழிஞ்சிட்ருக்கா அப்படின்னு தெரியல. இதோ வந்துச்சு, இவர் தான் நம்ம ஃபேவரட்டு. இதில் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம கொஞ்ச நாளாக ஊரில் இல்லாதனால என் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த லைட்டை இது போட்டு வச்சுருந்தா தான் இது சர்வ் ஆகும். அதனால் இப்போ நிறைய வந்து டெட் ஆகிடுச்சு. இதை க்ளீன் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கப்பீஸ்க்குன்னு வச்ச பாயிண்ட். இதுக்கு சும்மா ஏர் ஸ்டோன் தான் போட்டு வச்சுருக்கேன், ஃபில்ட்ரேஷன்லாம் கிடையாது. அண்ட் தென் நம்ம ஆஸ்கார் டேங்க் செம்ம அழுக்காக இருக்குது. சிக்கன் ஃபீட் பண்ணியிருந்தோம், எல்லாமே செம்ம அழுக்காக இருக்குது பாருங்கள். எல்லாமே உள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மோட்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா வந்து சவுண்டு ரொம்ப ஓவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் வாய்ஸ் கேட்காதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்மளோட நாலு ஆஸ்காரம் வந்துருச்சு. ரெண்டு லெமன், ஒரு ரெட் சில்லி, இது ஃபயர் ஆஸ்கார். ரெட் சில்லியும் ஃபயரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, பட் இது ஃபயர் ஆஸ்கார், அது ரெட் சில்லி. இப்போ நம்ம இது எல்லாமே அடிச்சுக்கிட்டு மாஞ்சிட்ருக்குங்க. இது பெருசானால் தான் கலர்லாம் நல்லா தெரியும், நல்லா ஓடிடுச்சு. இதுதான் நம்ம ஆஸ்கார் டேங்க் செட்டப். இது 2.5 feet டேங்க். இந்த பவர் ஹெட்டு, அதேமாதிரி டாப் ஃபில்டர். இதுக்கு நம்ம புதுசாக டாப் ஃபில்டர் செட் பண்ணணும். இதுதான் நம்ம ஆஸ்கார் டேங்க். இதோ இதுக்கும் காட்ஸ் கொடுக்குறேன் நான். அண்ட் தென் இதுதான் நம்ம பீஸ்.
ஃபுல்லாமே நம்மளோட கப்பீஸ் வந்து குட்டி. இதில் நிறைய பேட்ச் இருக்குது, போட்ட எல்லா குட்டியும் இதில் தான் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருவோம் தனியாக, மிச்சம் தான் அப்படியே விட்டுருவோம். இதில் எது 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 எதுன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. அந்த லாஸ்ட்டில் உள்ள ஒன்று பிளாக் கொடுத்துல, அது வேணால் மெட்டல் பிளாக்காக இருக்கும், மெட்டல் பிளாக்காக ஜெட் பிளாக்கான்னு தெரியல, அது வளர்ந்தால் தான் தெரியும். நிறைய இருக்குது, கப்பீஸ் ஆர்மியே இருக்குது. ஃபுட்டு போடும்போது பார்க்கவே செமையாக இருக்கும். அது இந்த ரெட்டு ஃபுல்லாக கப்பீஸ் தான். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், அண்ட் நம்மக்கிட்ட இதுங்க விளாடும். லைக் நம்ம கை வச்சுட்டு இருந்தால் ஃபுட்டு தான் நினச்சி வரும். எல்லாமே வந்துச்சு, ஃபுட்டு போடுறோன்ட்டு கையில் ஏறிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு அக்வாமேன் ஃபீல் வரும். இவ்வளோ தான் நம்மளோட ஃபிஷ் கலெக்ஷன்ஸ், இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. அண்ட் இதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது, நம்ம ஃபீடிங்க்கு வந்து வச்சுருவோம். நம்ம ஆரவான ஆஸ்கார்க்கெலாம் வந்து சிக்கன் ஃபீட் பண்ணுவோம், அது கூட வந்து லைவ் ஃபிஷ்ஷும் ஃபீட் பண்ணுவோம். இதில் லைவ் கோல்டு குட்டி குட்டியாக நிறையா இருக்கும். நம்ம வந்து ஃபிஷ் ஷாப் போகும்போது கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு 1 வீக்குக்கு லைவ் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு வந்து இதில் போட்டு வச்சுருவோம். இது பிடிக்க முடியுமான்னு தெரில, பிடிச்சி காட்டுறேன். இந்த சைஸ் கோல்டு குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம ஆஸ்கார் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இதை எப்படியோ பைட்ஸ் இருக்கு போட முடியாது. எல்லாமே பார்க்க செமையாக இருக்கும். இதை நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுருவோம். இதுதான் இதில் இருக்குது, அவ்வளோதாங்க கைஸ் நம்ம ஃபிஷ் ரூம் 2. அண்டு இதில் உங்களுக்கு எந்த டேங்க் செட்டை பிடிச்சிருக்கு, எந்த ஃபிஷஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த மாதிரி டேங்க் செட்டப் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏதாவது இன்னும் கொஞ்சம் மாற்றணுன்னா உங்களோட அட்வைஸ் ஏதாவது இருந்தால் அதுவும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.